மனதினால் கோயில் அமைத்து பூஜை செய்ய முடியுமா? அது எவ்வாறு முடியும்? எவரால் முடியும்? அதை யார் செய்தது? இந்த உரையை முழுமையாக கேளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே உள்ள பட்டனை அழுத்துங்கள். திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி 6வது பாடல் திருச்சிற்றம்பலம். பப்பர வீட்டிருந்து உணரும் நில்நடியார், பப்பர வீட்டிருந்து உணரும் நில்நடியார், பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும். பப்பர வீட்டிருந்து உணரும் நில்நடியார், பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும். மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல்வில், மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல்வில் வணங்குகின்றார் அணங்கில் மணவாள. மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல்வில் வணங்குகின்றார் அணங்கில் மணவாள. செப்புறு கமலங்கள், செப்புறு கமலங்கள் மலரும் தல்வயல் சோழ், செப்புறு கமலங்கள் மலரும் தல்வயல் சோழ், செப்புறு கமலங்கள் மலரும் தல்வயல் சோழ், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. செப்புறு கமலங்கள் மலரும் தல்வயல் சோழ், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இப்பிறப்பரு தெமை ஆண்டருள் பூரியும், இப்பிறப்பு அறுத்தமை ஆண்டருள் புரியும், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பிறப்பு அறுத்தமை ஆண்டருள் புரியும், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, 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 எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். பப்பர வீட்டிருந்துணரும் நின் அடியார் என்பது தொடக்கம். பப்பு என்பது பப்பர, பப்பு பரப்பு என்பதின் இடைக்குறை அல்லது மறு உச்சொல். பந்தனை என்பது பந்தங்கள். மைப்புறு கண்ணியர் கரிய விழிய கண்களை உடையவர்கள். அணங்கு உமாதேவி. செப்புறு சிவந்து விளங்கும் தன்வயல், நீர் பாய்ந்துள்ள வயல். கருத்துரை: பரப்பு இல்லாத வெளியிடத்தில் தவம் செய்து அருள் பெற்ற உன் அடியார்களும். பரப்பு என்பது இடைக்குறை அல்லது மறுவுச் சொல் என்று சொன்னோம். பரப்பு இல்லாத வெளியிடத்தில் தவம் செய்து அருள் பெற்ற உன் அடியார்களும், பந்தங்கள் பாச வினைகள் இவற்றை அறுத்து நின்றவர்களும், பந்தபாசங்களை அறுத்தவர்கள், சொந்தங்களை தூக்கி எறிந்தவர்கள். தூக்கி எறியும் துணிவு வந்தால்தான் ஞானம் வரும், இதை உணர வேண்டும். மை தீட்டிய கண்களையுடைய பெண்களாக நாயக பாவனை கொண்டு உன்னை வணங்குகிறார்கள். செந்தாமரை மலர்களும் நீர் நிறைந்த பசும் வயல்களும் கொண்ட திருப்பெருந்துறைவாழ் சிவபெருமானே,
எங்கள் பிறவி துயர் நீக்கி அருள் புரிய பள்ளி எழுந்தருள்வாயாக. இதில் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், மைதீட்டிய கண்களையுடைய பெண்களாக நாயகி பாவனை கொண்டு, நாயகி நாயகன் பாவனைத்தான் அடியார் பெருமக்களும் சரி ஆழ்வார் பெருமக்களும் சரி பாடி பரவி தன் பக்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தங்களை நாயகிகளாக பாவித்துக் கொள்கிறார்கள். பக்திக்கு எது முக்கியம்? பயமல்ல, பணமல்ல, பணிவு அல்ல, பாவம். ஒரு மனிதன் எந்த பாவத்தில் அந்த இறைவனை பார்க்கிறானோ அந்த பாவத்தில் தான் அந்த இறைவனும் காட்சி தருகிறான். நீங்கள் எந்த பாவத்தை உணர்கிறீர்களோ அந்த பாவத்தை தான் நீங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நாம் என்ன பாவத்தை நாம் நினைத்து கொண்டிருக்குமோ அது நம்மிடம் வந்துவிடும். பக்தி பாவம் என்றால் பக்தி பரிபூர்ணமாக நேர்ந்துவிடும். ஆக நாயகி நாயகன் பாவம் என்பதாக இது சொல்லப்படுகிறது. மனிதர்கள் எல்லோருமே பெண் பிள்ளைகள், பெண் வழி தோன்றல்கள் அல்லவா, அதை தான் பெண் பிள்ளைகள் என்பார்கள். ஆண்டவன் ஒருவன் தான் ஆண்மகன். இதைதான் நாயகி நாயகன் பாவம். அடுத்தது, மனதில் கோயில் கட்டி பூஜை செய்தவர் யார்? இந்த சிவத்தலங்களிலே மிக அதிகமாக புகழ்பெற்றது என்பதை விட ஒரு அதிசயமான பல விளையாடுகளை நிகழ்த்திய ஒரு சிவஸ்தலம் கையிலேயே மயிலை, மயிலையே கையிலை என்பதாக பெரியோர்கள் போற்றுகின்றனர். இதனை கபாலீச்சரம் பெயர் காரணம். ராஜராஜன் கட்டி வழிபட்ட கோயில் ராஜராஜேஸ்வரம், அது தஞ்சாவூர். கணபதி வழிபட்ட திருத்தலம் கணபதீச்சரம் திருச்செங்கட்டங்கடி. தாடகை என்பால் பூசித்த கோயில் தாடேச்சரம் திருப்பனந்தால். எறும்பு பூஜித்த தலம் திருவெறும்பூர். இதே போல கபாலிகள் என்பவர்களால் கட்டி வழிபட்ட தலம் கபாலீச்சரம். இந்த கபாலிகம் என்பது என்ன? மண்டை ஓட்டில் உணவினை ஏற்றுக்கொண்டு கைகளில் பச்சை நிற கொடிகளை ஏந்தி சிவனை வழிபட்டு உயிர் பெறலாம் என்று கூறும் ஒரு மார்க்கம் இது. இவர்கள் இந்த கபாலிகள் சிவனை பைரவர் வடிவத்தில் வணங்குவார்கள். கபாலிகர்களுக்கு இந்தியமையாத முத்திரைகள் ஆறு. ஒன்று கழுத்து மாலை, இரண்டு ஆபரணம், மூன்று காதணி, நான்கு தலையணி, ஐந்து சாம்பல், ஆறு பூணு. கபாலிகள் ஞானம் பெறுவதற்கு ஐந்து உபாயங்களை கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, மண்டை ஓட்டில் உணவை ஏந்தி உண்பது. இரண்டு, இறந்த உடல்களின் சாம்பலை உடலில் பூசுதல். மூன்று, அந்த சாம்பலையே உட்கொள்வது. நான்கு, கனத்த கைத்தடியை வைத்திருப்பது. ஐந்து, மது நிறைந்த பாத்திரத்தை வைத்துக்கொள்வது. வடநாட்டில் மிகுதியாகவும் தென்னாட்டில் குறைவாகவும் கபாலிகள் வாழ்ந்துள்ளனர் என்பதை மாத்வர் ஆதிசங்கரர் ஆகியோர் குறித்துள்ளனர். இவர்களின் தலைமை இடம் எது தெரியுமா? உச்சயனி. ஆந்திர நாட்டு சீசைலத்தில் கபாலிகள் வாழ்ந்திருந்ததை பவபூதியின் மாலசி மாத்தவ என்ற நூல் குறிக்கிறது. மணிமேகலையில் கபாலிகள் வன்னி மரத்தை புனித மரமாக போற்றினர் என்ற குறிப்பும் உள்ளது. சிலப்பதிகாரம் சக்கரவாள கோட்டம் பற்றி தெரிவிக்கின்ற போது கபாலிகளை பதிவு செய்துள்ளனர். இப்பொழுது மயிலையே கயிலை என்ற கபாலீஸ்வரர், அந்த கபாலியை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த கபாலி மேற்கு நோக்கி எழுந்தருள் இருக்கிறார். இதில் என்ன விசேஷம் என்றால், மயில் உருகொண்டு அம்மை வழிபட அருள்பாலித்த சிவபெருமான், சிவபெருமானுக்கு ஆறு முகங்கள், அதில் சத்யோஜாத திருமுகம் காட்டி கருவறையில் எழுந்தருளியிருந்து அருள்பாலிக்கிறார் என்பதாக இருக்கிறது. கொல்கத்தாவில் செல்வ வளத்துக்கு தட்சிண காளி, மும்பைக்கு அன்னை மகாலட்சுமி, சென்னைக்கு அன்னை கற்பகத்தாய் தான். எண்ணற்ற காசு மாலைகள் பூண்டு அந்த தாய் தரும் திருக்காட்சிக்கு ஈடு இணை இல்லை. சென்னை வாழ் மக்களின் தாய் இவள்தான். பெரிய வரப்பிரசாதி, அருட்கருணை பூர்த்தவன். மற்றொரு சிறப்பு என்னவென்றால், மதுரை திருவண்ணாமலை திருத்தலங்களை அடுத்ததாக ஆண்டு முழுவதும் திருவிழா காணும் திருத்தலம் திருமயிலை. 1300 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த தலத்தில் திங்கள்தோறும், அதாவது மாதந்தோறும் திருவிழாக்கள் நடைபெற்று வந்ததை திருஞான சம்பந்தர் பதிவு செய்துள்ளார். பங்குனியில் நடைபெறும் 63 திருவிழாவே பெருந்திருவிழா. 63 நாயன்மார்களும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்குகளில் சிவபிரானை தொழுதபடி உலாவர, பின்னால் அம்மையும்
கணபதி முருகனுடனும் சிவபெருமானுடனும் காட்சியை காண கண்கோடி வேண்டும். கபாலீஸ்வரத்தில் பல சன்னதிகள் உள்ளன. அதில் அதி முக்கியமான சன்னதியாக நாம் தவற விடாமல் தரிசிக்க வேண்டிய ஒரு சன்னதி இருக்கிறது. அது வாயிலார் நாயனார் சன்னதி. அது இத்தலத்தில் தான் இருக்கிறது. இந்த வாயிலார் நாயனார் 63 நாயன்மார்களில் 49வது நாயன்மார். மயிலாப்பூர் இதில் வேளாண்குடியில் பிறந்தவர் இந்த நாயனார். வாயிலார் இவர் தபோதனர். தம்முடைய மனத்தின் உள்ளேயே இறைவனை நிறுவி ஒளிவிளக்கை வரிசையாக ஏற்றி ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் செய்வித்து அந்த பெருமானிடம் அன்பு எனும் அமுதத்தை படைத்து பூஜை புரிவதிலேயே வாழ்நாளை கழித்தவர் என்று இருக்கிறது. இது எவ்வாறு இருக்கிறது? வாயிலார் முதலில் வாய் பேசாது மௌனவரதம் பூண்டவர். எத்துணை துன்பங்கள் வந்தாலும் சிறிது நேரமாவது மௌனமாக இருந்து நம்மை நாம் கவனித்தால் அந்த துன்பம் சற்றே விலகும். இதனால்தான் பெரியவர்கள் மௌனவிரதம் இருந்தார்கள். வாய் பேசாது வாயிலார் நாயனார் மௌனவிரதம் பூண்டார். தியானம் செய்தவர், இடைவிடாத தியானம். இந்த தியானம் செய்தால் திருவருளை பெறலாம். ஆனால் ஒன்று, தியானம் கைகூடில் எல்லாம் கைகூடும். இதில் மறவாமை என்னும் தியானத்தால் என்று ஒரு வார்த்தை இருக்கு. அந்த தியானத்தில் என்ன வேண்டுமென்றால் சமாதி நிலை அடைந்துவிடும், சுற்றமும் முற்றமும் எல்லாம் மறந்துவிடும். ஆனால் அந்த தியானத்திலும் மறவாமை மனத்தில் கோயில் அமைத்தார். அது எந்த தீபத்தை ஏற்றி வைத்தார்? ஞானம் எனும் தீபத்தை ஏற்றி வைத்தார். அது திருமஞ்சனம் என்ன என்று சொல்கின்ற பொழுது ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம். பொதுவாகவே விக்கிரக மூர்த்திகளுக்கும் உள்ளே மூலமூர்த்திகளுக்கும் அபிஷேகமோ திருமஞ்சனமோ அமைகின்ற பொழுது நாம் அதை ஆனந்தமாக ஆனந்த பரவசமுடன் தரிசிக்க வேண்டும். அதைத்தான் மிக அழகாக இங்கே ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் ஆட்டி அன்பு எனும் அமுதம் படைத்து. அன்பு எனும் அமுதம் அல்லது அமுது, ஒருவனுக்கு அமுது படைக்க வேண்டுமென்றால், அதாவது ஒருவனுக்கு உணவு படைக்க வேண்டுமென்றால், அது ஏழையாக இருந்தாலும் சரி பாழையாக இருந்தாலும் சரி அவனுக்கு உணவு படைக்கின்ற பொழுது மிக வெறுப்புடன் படைக்கக்கூடாது, அன்பு கொண்டு படைக்க வேண்டும். அன்பு எனும் அமுது படைத்து இடைவிடாது, ஒரு வினாடி கூட விடாமல் இடைவிடாது இறைவனை வழிபட்டு அருள் பெற்றார் வாயிலார். இதைத்தான் அவர்கள் மிக அற்புதமாக செல்கிறார்கள் பெரிய புராணத்தை. மறவாமையால் அமைந்த மனக்கோயில் உள்ளிருத்தி உருவாதிதனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தமெனும் திருமஞ்சனம் ஆட்டி அறவாணர்க்கு அன்பு என்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார் என்பதாக வருகிறது. சரி, இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? எங்கள் பிறவித்துயர் நீக்கி அருள் புரிய பள்ளி எழுந்தருள்வாயாக. பிறவித்துயர் இருக்கிறது, இந்த பிறவி போக வேண்டும். அடுத்த பிறவியிலாவது நற்பண்புகளுடன் நற்சிந்தனைகளுடன் சாத்விக குணத்துடன் பிறக்க வேண்டும் என்று நாம் பூஜிக்க வேண்டும். அந்த பிறவி துயர் தலை அறுத்து இருப்பதற்கு இந்த மனதில் கோயில் கட்டிய வாயிலார் நாயனாரின் வாழ்க்கை பெரிதும் உதவுகிறது.